நீங்க ஏதோ மாத்தி வேற நம்பருக்கு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். போன் வைக்கவா? ஏய் ஏய் ஏய், இந்த நக்கல் கிண்டல் பேச்சுகள ஒன்னு குறச்சலே இல்ல. ஏய், அட்ரஸ் மாத்துறதுன அவ்வளவு ஈஸியான ப்ரொசீஜர் நினைச்சியா? இந்த இந்த வீட்டுக்கு இன்னும் அட்ரஸ் ப்ரூஃப் இல்ல, வாங்கல. அதுக்கு நான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பெரிய பெரிய இவ அப்படியே மதர் தெரசா மாதிரி பெரிய மனசு, பரந்த மனசு, எல்லாருக்கும் போய் உதவி பண்றாளாம். இத பாரு, உன்னோட மண்ணாங்கட்டி ஹெல்ப் எல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை. அட்ரஸ் ப்ரூஃப் வச்சு நான் புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணும். முதல்ல அந்த வீட்டு ரேஷன் கார்டு என் பேரை நீக்கணும். நீக்கிக்கோங்க, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏய் இடியட் இடியட், எப்படி பண்ண முடியும்? ஓ, அப்ப நான் பண்ணணுமா? பேரை பேனாவால வெட்டின போதுமா? மக்கள் திமிர் திமிர் ஏறி போச்சு உனக்கு. ஏய், எனக்கு அந்த ரேஷன் கார்டு எங்க இருக்கோ அதை எடுத்து கொடு. அதெல்லாம் மாமா கிட்ட இருக்கு, எனக்கு தெரியாது. மாமா கிட்ட இருக்கா? ஏய், எடுத்து கொடுக்க முடியுமா இல்லையா? முடியாது. ஏய் பாக்யலட்சுமி. ஆண்டி, அங்கிளா. ஆ, ஏக்கா, என்ன எதுக்கு அவர் உனக்கு போன் பண்ணிக்கிட்டு இருக்காரு? ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணணுமா, அதனால வீட்டுல இருக்கிற ரேஷன் கார்டை கேக்குறாரு. எம்பிட்டு கொழுப்பு பாத்தியாக்கா, உங்ககிட்டயே போனை போட்டு கேக்குறத. கட் பண்ணிட்டா, பேசும்போதே கட் பண்ணிட்டா, எவ்வளவு திமிர் பாத்தியா? ரேஷன் கார்டு வேணும்னு கேட்டா போதாதா? ஏதோ வைஃப் கிட்ட சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. வைஃப் கிட்டயா? அப்படியா சண்டை போட்டேன்? ரேஷன் கார்டு வேணும்னா உங்க அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ கேட்டா போதாதா? இவங்களுக்கு எதுக்கு கால் பண்ணி பேசுறீங்க? எனக்கு சுத்தமா பிடிக்கல கோபி, அதுவும் நீளமா பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு சுத்தமா பிடிக்கல. சாவடிக்க சாவடிக்கடி, பிடிக்கலையா? நான் பிடிச்ச ஆசையா அவ பேசினேன், ஏதோ நீளமா பேசினேன், அதுவும் விட்டு போட்டு போற. நான் எங்கடி பேசினேன்? நீ தானே போன் பண்ண சொன்னேன். போன் பண்ண சொன்னதும் நீ தப்பு செய்யாத போது தப்பு கண்டுபிடிக்கிறது. ஏய் சாவடிங்க, 25 வருஷம் அங்க செத்துட்ட, இனி மீதி இருக்கிற வாழ்க்கையும் இங்க இருந்து சாவறேன். அவ ஒருத்தினா இவங்க, ஐயோ, அதுக்கும் மேல என்ன கோபி நடக்குதுங்க? சே,